ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் நவீன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம மலைக்கு போக போகிறோம். மலைக்கு போகிறதுக்காக வீட்டிலேருந்து நம்ம இப்போ தான் கட்டுக்கட்ட ஜம்மன் தான் பூஜை பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பலான்ட்டு கிளம்புறோம். அப்படியே வீட்டிலேருந்து அந்த மூடி ஜாமானம்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம்னா அப்படியே போகலாங்க. நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் மாலை போட்டிருக்கேன். ரொம்ப நாளாக எனக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்டலில் இருந்து அது இதுன்னு ரொம்ப நிறைய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு ஐயப்பா வந்து அருள் கொடுத்துருக்காரு வர வைக்கிறதுக்கு. அப்படியே போகலாம். நம்ம வீட்டிலேருந்து அப்படியே வந்துட்டு எரிது அங்கே அடிச்சுட்டு நம்ம அப்படியே போனாங்க. என்ன அப்படியே எல்லாம் வந்துருவாங்க அப்படியே வர சொல்லு. சாரி மக்களே, கட்டு கட்ட இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. இப்போ அப்படியே நம்ம வந்துட்டோம். எரிமேலி வந்துட்டு பேட்டை தொடர்க்கு வந்து பார்த்தோமா, அப்பா அங்கே பாருங்களேன், இன்றைக்கி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கூட்டம்னு. அப்படியே வாங்க, நம்ம போயிட்டு பாபர்கிட்ட போயிட்டு அருள் வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாங்க. பாபர் சாமி சரணமையப்பா. அப்படியே பாபர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நம்ம அப்படியே ரிஜர்ஸ்லேயே வெளியே வந்துட்டு இங்கே அப்படியே பின்னாடி போயிட்டு சீக்கிரம் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு அடுத்தது பம்பா போகணுங்க. வாங்க அப்படியே போகலாம். அதுக்கு அப்படியே நான் வீடியோ காமிச்சிட்டேன். சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இங்கே வந்தாலே அந்த கன்னிசாமி போட்டு அடிப்பாங்க. அந்த கன்னிசாமி தான் அதிகமாக வேஷம் போடுவாங்க. என்னை ஆட சொல்லி எல்லாம் அடித்தாங்க. நான் வந்து எஸ்கேப்பை வீடியோ எடுக்கணும் வந்துட்டேன். அப்படியே வந்துட்டேங்க. அங்கேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி பம்பை ஆற்றுக்கு வந்தாச்சுங்க. மும்பையில் வந்து நம்ம பாவத்தை பண்ணி இருக்க பாவத்தை எல்லாத்தையும் கழிச்சிட்டு போகலாம். அப்படியே இங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம சபரிமலை ஏற ஆரம்பிக்கலாங்க. இங்கேருந்து வந்தாங்க தண்ணி மூல கணபதிக்கிட்ட சரியான கூட்டம். இங்கேருந்து தான் ஐயப்பன் பிறந்த இடம், இங்கேருந்து தான் போயிருக்காரு. இந்த பிளேஸ்லேருந்து இங்கே பாருங்களேன் கூட்டம் பாருங்களேன். நம்ம இங்கே எவ்வளோ இதாக கூட்டமாக பார்த்துருக்கோம், மேலே போக போக கூட்டமே இல்லைங்க. இந்த இடம்லாம் என்னால் நடக்க முடியல. இந்த கியூவில் நின்றாதான் கடைசியாக 3 மணி நேரத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் அப்படியே மலை ஏறி வந்துட்டோம். ஆனால் இந்த கியூவில் வந்து 3 மணி நேரம் மாட்டிக்கிட்டோம். எங்கள் கேங்லேயே 2வது ஆளாக நான் வந்துட்டேன். அப்படிங்க பாருங்கள், 18ஆம் படி பார்க்கலாம். சாமியை சரணமையப்பா, சாமியை சரணமையப்பா. 18ஆம் படிக்கிட்ட போகும்போது அங்கே பாருங்கள் போலீஸ்லாம் வந்து அப்படியே அடித்து அடித்து இழுக்கிறாங்க. எனக்கு படிக்க தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக அவங்க இழுக்கிறது வந்து கீழே விழுந்துட்டா கட்டையை கீழே போட்டுருவோம்னு சொல்லிட்டு இழுத்து விட்றாங்க. நம்ம கீழே கும்புறப்போ நம்ம நெய் தேங்காய் பார்க்கலாம். நம்ம நெய் தேங்காய் நம்மளே உடைக்கிறது காய அற்புதமாக இருக்கு. பாருங்களா எவ்வளோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இது ஃப்ரீஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்படியே தான் நம்ம ஐயப்பன் மலையிலேருந்து அப்படியே கிளம்பலாம். முடிஞ்சு சமயம் சார், நம்ம இப்போ அடுத்த வருஷம் இதே மாதிரி அருள் கொடுப்பா ஐயப்பா.